ஹாய் ஹலோ வெல்கம் டு நம்ம வசந்தி சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்குறீங்களா கல்யாண கேசரி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ரவை ஒரு கப் ரவை எடுத்திருக்கேங்க பாருங்கள் அந்த கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு கப் ரவை ஸோ அதே அளவு சக்கரை ஒரு கப் ரவைனா ஒரு கப் சக்கரை எடுத்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு நெய் அப்புறம் முந்திரி பாதாம் திராட்சை எடுத்துருக்கோங்க கலருக்கு ரெட் கலர் பவுடர் எடுத்துக்கோங்க பொதுவாக கேசரினாலே ரெட் கலர் தானே ஸோ ரெட் கலர் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அதனால தாங்க அப்புறம் ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பாதாம் முந்திரி திராட்சை மூணுத்தையும் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் தனியாக வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பானலில் நம்ம ரவையை வறுத்தர்லாங்க மீடியம் வச்சு வச்சுறதுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும் ஒரு மாதிரி லைட்டாக எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும் ஸோ வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த பானலில் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அந்த தான் கரெக்டாக இருக்கும் இப்போது ரவையை ஆட் பண்ணி நல்லா அப்படி திரண்டு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் கெட்டியாயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கப் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சக்கரங்க நீங்கள் சக்கரை கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்குவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஜீனி அப்புறம் கலருங்க கலர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் அந்த கரட்டி கட்டியாக வராத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெட் கலர் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது எனக்கு கேசரினா ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் கடைசியாக இலச்சி ஏலக்காய் பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி வேணாம் ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது கடைசியாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதும் பாருங்க பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு மாதிரி திரண்டு வருங்க பாருங்கள் பானலில் ஒட்டாமல் இப்படி வந்திருக்குன்னு இப்போது நம்ம பாதாம் முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்படி போட்டால் ஒட்டாமல் வருது இந்த பதத்தில் இருக்குங்க நான் சொன்ன பதத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள் இப்படி கிண்டி காமிக்கிறேன் எதுவுமே ஒட்டாமல் சைடில் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது நம்ம கல்யாண வீட்டுக்கு இந்த கடையில் அந்த அந்த அங்கெல்லாம் போய் சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி தாங்க கேசரி இருக்கும் ஸோ அந்த ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ